உடல் பலத்திற்கும் கிரகங்களுக்கும் உறவு இருக்கிறதா? நான் பலசாலியாக இருக்க எந்த கிரகங்களின் உதவி தேவை? ஒரு மனிதன் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஜாதகத்தில் செவ்வாய் சரி இருக்க வேண்டும். அதாவது சில ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அந்த லக்னாதிபதிக்கு குருவின் பார்வை இருக்க வேண்டும், அல்லது லக்னாதிபதி குருவின் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சந்திரனும் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அது குருவுடன் இருக்க வேண்டும், அல்லது குரு பார்வையில் இருக்க வேண்டும். அப்பொழுது மனிதனுடைய உடம்பில் நல்ல பலம் இருக்கும். பலம் என்று சொல்லும் பொழுது அதுலேயும் இரண்டு விதமான பலங்கள் இருக்கின்றது. ஒரு பலசாலியாக இருந்து அடுத்தவருக்கு நல்லதை செய்கிறவர், ஒருத்தர் பலசாலியாக இருந்தால் அடுத்தவரை ஏமாத்துறவர், பயம் முடுத்துறவர்கள். இந்த பயம் முடுத்துகிற ஜாதகத்தில் செவ்வாய் சனி, அடுத்தவருக்கு நல்லது செய்கிறது சந்திரன் குரு சுக்கிரன். ஆனால் லக்னாதிபதி பலஹீனமாக இருந்தால், சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தால், லக்னாதிபதியை சனி பார்த்தால், அல்லது 6-8 லக்னாதிபதி இருந்து பாபகிரகத்தினால் பார்க்கப்பட்டால் மனிதன் ஒல்லியாக இருப்பார், பலம் இருக்காது. பலம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான பலங்கள் இருக்கின்றது. புத்தி பல், ஞான பல், அதாவது புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள். தனபல், சரீரபல், சரீரனா உடம்பில் பலம். நம்ம இப்பொழுது பேசுகிறது வந்து சரீர பலம் என்று. சரீரம் என்றால் உடம்பில் ஆரோக்கியம், உடம்பில் பலம். உடம்பில் பலம் என்று சொல்லும் பொழுது அந்த ஜாதகர், அந்த ஜாதகரின் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாயின் பொசிஷன், செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை என்றால், ஒரு உதாரணத்துக்கு துலாமில் இருக்கிறார், செவ்வாய் துலாமில் இருக்கிறார், லக்னத்துக்கு 2வது வீட்டில் இருக்கிறார், லக்னத்திலிருந்து 6 இருக்கிறார், லக்னத்தில் புதன் இருந்து செவ்வாய் சூரியன் 12 இருந்தால், அந்த ஜாதகர் சிம்ம ராசியாக இருந்தாலும் உடம்பு ஒல்லியாக தான் இருக்கும். ஏன் என்று சொல்லும் பொழுது லக்னாதிபதி புதனுடைய அம்சம் சூரியன் செவ்வாயோட சேரும் பொழுது, அதாவது சூரிய புதன்லேருந்து 12 இந்த கிரகங்கள் சேரும் பொழுது, அல்லது 6 சேரும் பொழுது அந்த உடம்பு ஒல்லியாக இருக்கும். வீட்டில் படுக்கிற இடம் சரியில்லை என்றால் வளம் குறைஞ்சிக்கொண்டே இருக்கும். வீட்டுக்கு தென்மேற்கு வாசல் இருந்து வடகிழக்கில் படுத்தால் பலசாலியாக இருக்க மாட்டார். தென்கிழக்கு வாசல் இருந்து வடமேற்கில் படுத்தால் பலசாலியாக இருக்க மாட்டார். வடக்கின் மத்திய பகுதியில் படுத்தால் பலசாலியாக இருக்க மாட்டார். இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா, நான் பலசாலியாக இருக்க வேண்டும், பலசாலியாக இருந்து பல பேருக்கு நன்மையும் செய்ய வேண்டும் என்றால் என் ஜாதகத்தில் பல குறைகள் இருக்குது, என்ன பரிகாரம் செய்தால் நான் நல்ல பலசாலியாக இருந்து பல பேருக்கு நல்லதை செய்ய வேண்டும்? பரிகாரம், முதல் பரிகாரமாக தினமும் பகவான் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை 4 சுற்றி விட்டு வர வேண்டும். 2வது பரிகாரம், இரவில் படுக்கும் பொழுது கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு படுக்க வேண்டும். தன்னுடைய லக்னாதிபதியின் ரத்னத்தை அணிய வேண்டும். வீட்டில் குழந்தையாக இருந்தால், அதாவது உங்களுக்கு 25 இருந்ததுன்னா கிழக்கில் தலை வைத்து படுங்கள். 25 மேலே இருக்குது, 50 இருக்குன்னா தெற்கில் தலை வச்சு படுங்க.
60 80 இருந்ததுன்னா மீண்டும் நீங்கள் கிழக்கில் தலை வைத்து படுங்கள். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு நிகழ்ச்சியில் இந்த ஏன் அப்படி படுக்க வேண்டும் அதுவும் சொல்கிறேன். இப்பொழுது இந்த பரிகாரம் பாருங்க, வீட்டின் வடக்கு செவரில் பச்சை அல்லது மஞ்சள் கலர் இருந்தா அந்த வண்ணத்தை மாற்றி விடுங்க. நீங்கள் தெற்கில் தலை வைத்து படுக்கிறீங்க, தென்மேற்கு ரூமில் படுக்கிறீங்க, சவுத் வெஸ்ட்டில் படுக்கிறீங்க, ஆனால் அந்த சவுத் வெஸ்ட் வாலில் செவப்பு அல்லது பச்சை வண்ணம் இருந்தால் அதை மாற்றி விடுங்க. வியாழக்கிழமை வியாழக்கிழமை அரச மரத்தை சுத்திட்டு அங்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். பண வசதி இருந்தால் நீங்கள் வீட்டில் ருத்ர ஹோமம் செய்ய வேண்டும். அதிருத்ரம் சொல்லுவாங்க, ஆனால் அதிருத்ரம்லாம் முடியாது, பல லட்சம் செல்வாங்க. ருத்ரம் அல்லது யூடியூப்பில் டவுன்லோடு செய்து கேளுங்கள். கருப்பு கலர் ஆடையே அணியாதீர்கள், லைட் கலர் ஆடையே அணிங்க. நேர்களே, இந்த மாதிரி சிறிய சிறிய பரிகாரம் செய்தால் நீங்கள் பலசாலியாக இருந்து சுகமாக வாழ்வீர்கள்.